அனைவருக்கும் வணக்கம். ரோஜா சீரியல் ப்ரோமோ பத்தி பார்க்க போறோம். யாருமே போனை எடுக்கல. சரி ஓகே, ரோஜாவை கண்டுபிடிச்சி அணுதான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அணுவை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா இன்னுமே இல்லாத சப்பியா முடிச்சிடறாங்க எபிசோட அப்படின்னே சொல்லலாம். நம்ம ரோஜாவை காணோன்ட்டு சரி ஓகே அர்ஜுனுக்கு சொல்லாத எங்க போயிட்டு இருக்க போறா ரோஜா அப்படின்ட்டு நம்ம அர்ஜுனுக்கு கால் பண்றாங்க. அந்த சமயம் நம்ம அர்ஜுனாலே எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தா முக்கியமான வேலையா டெல்லி கோர்ட்ல வந்து கூப்பிட்டாங்க, அதனால உள்ள போயிட்டாங்க. அர்ஜுனும் எடுக்கல. அதுக்கப்புறம் நம்ம ரோஜா போன் பண்றாங்க. ரோஜாவோட போன் ட்ரை பண்ணே இருக்காங்க, ரிங் ஆயிட்டு இருக்கு, எடுக்க வேலை அப்படின்னே சொல்லலாம். நம்ம அர்ஜுன் வந்து நம்ம அணுவுக்கு கால் பண்றாங்க, அணுவும் எடுக்க வேலை. சரி ஓகேடா, நம்ம சண்பக அம்மா தானே கால் பண்ணாங்க, இப்ப எடுத்துருந்தா எல்லாம் சேர்ந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா ரோஜா மயங்கலையில இருக்காங்க. நம்ம அர்ஜுனோட மொபைல் வந்து பிஸியா இருக்கு அப்படின்ற மாதிரியே போயிடுச்சு. ஒரு வழியா நம்ம சண்பக அம்மா நம்ம சாந்தமூர்த்தி ஐயா கிட்ட வந்து ஓகே நான் நேரா இப்ப ரோஜா வீட்டுக்கு போயிட்டு போன் போகும்போதெல்லாம் ட்ரை பண்ணிட்டே போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் என்ன பண்ண போறாங்க, ஒண்ணு சேருவாங்களா இல்லையா அப்படின்றத வரப்போற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. கண்டிப்பா நம்ம கல்பனா அம்மாவுக்கு வந்து நம்ம நவீன் சொன்னதுக்கு அப்புறம் தான் ரோஜாவுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னே புரிய வருது. அது வரைக்கும் நம்ம கல்பனா கல்லன் கபடம் இல்லாத ரோஜா எங்கேயோ இருக்கா அப்படின்ற மாதிரி ஏமாந்து இருந்துட்டாங்க. கூடி சீக்கிரமே அணுவை பிடிச்சி சாத்து சாத்துன்னு சாத்தி அணுவை வந்து இதான் இப்படிதான் பண்ணான்னு ரோஜா சொல்லி கண்டிப்பா நம்ம அணுவுக்கு அடிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது ரோஜா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு.